நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற திமுகவினர் மற்றும் கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவர்கள் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றனர் சென்னை சேலம் திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் மாநகராட்சி நகராட்சி மற்றும் பேரூராட்சிகளில் வெற்றி பெற்றவர்கள் அண்ணா அறிவாலயத்தில் குவிந்தனர் முதலமைச்சர் மு ஸ்டாலினை சந்தித்த அவர்கள் வாழ்த்து பெற்றனர் இந்த நிகழ்ச்சியில் திமுக பொதுச்செயலாளர் துரைமுருகன் பொருளாளர் டி ஆர் பாலு முதன்மை செயலாளர் கே என் நேரு மகளிரணி செயலாளர் கனிமொழி ஆகியோர் உடன் இருந்தனர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்த வெற்றியாளர்கள் அவருக்கு புத்தகங்களை அன்பளிப்பாக அளித்து அவருடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர் நிகழ்ச்சிக்கு பிறகு பேட்டியளித்த அமைச்சர்கள் ஏவா வேலு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் மு க ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சிக்கு கிடைத்த நற்சான்றிதழ்தான் இந்த மகத்தான வெற்றி என்று குறிப்பிட்டனர் உள்ளாட்சிகளில் மக்களின் கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றும் பணியில் முழு வீச்சில் ஈடுபடுவோம் என்று அமைச்சர்கள் ஏவா வேலு மற்றும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் தெரிவித்துள்ளனர் பொதுவாக எங்களுடைய திருவண்ணாமலை மாவட்டம் பக்கத்தில் இருக்கிற திருப்பத்தூர் மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் இந்த மூன்று மாவட்டங்களில் நூறு சதவிகிதமும் இந்த உள்ளாட்சியில் திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய கூட்டணியும் வெற்றி பெற்றிருக்கிறது இந்த மூன்று மாவட்டம் மட்டுமல்ல இருக்கிற ஒட்டுமொத்த வருவாய் மாவட்டங்களும் வெற்றி பெற்றிருக்கிறது இப்படி ஒரு வெற்றி இன்றைக்கு கிடைத்திருக்கு என்று சொன்னால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மீது மக்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை அவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கைதான் இந்த அளவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் கழக தலைவர் அவருடைய ஆட்சிக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு நற்சான்றிதழாகத்தான் இதை நாங்கள் பார்க்கின்றோம் வாக்கு பதிவாகின்ற அந்த நாட்களில் நான் பத்திரிகையாளர்களிடம் சொன்னது தான் மக்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் எங்களுக்கு எங்களை நம்பி வாக்களிக்க வந்திருக்கிறார்கள் என்று சொல்வதை காட்டிலும் ஒட்டுமொத்தமாக எங்களுக்கு தங்களுடைய மனுக்களை அளிக்க வந்திருக்கின்றார்கள் என்று தான் நாங்கள் கருதுகின்றோம் இனி அதற்கான வேலையை தொடர்ந்து களத்தில் இறங்கி மாண்பு முதலமைச்சர்கள் எப்படிலாம் எங்களுக்கு அந்த பணியை இடுகிறார்களோ அந்த கட்டளை ஏற்று மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது தான் எங்களுடைய முதல் கடமையாக இருக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலினை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார் அவரது கட்சியைச் சேர்ந்த வெற்றியாளர்கள் முதலமைச்சரிடம் வாழ்த்து பெற்றனர் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்களை தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி முன்னாள் தலைவர்கள் இ வி இளங்கோவன் கே வி தங்கபாலு ஆகியோர் அழைத்து வந்திருந்தனர் மேலும் பல ஊர்களில் இருந்து வெற்றி பெற்றவர்கள் வந்த வண்ணம் இருப்பதால் அண்ணா அறிவாலயம் களைகட்டி காணப்படுகிறது